ஆசீர்வாதங்கள் சிறந்தவர்களுக்கு வருகிறதா, நல்லவர்களுக்கு வருகிறதா, அல்லது ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வருகிறதா? பிள்ளை என்கிற மனநிலையில் இருக்கிறவர்கள் வேறு குறுக்கு வழிகளிலோ அல்லது தவறான வழிகளிலோ தங்கள் தரத்திற்கு குறைந்த வேலைகளை செய்ய ஒரு நாளும் மாட்டார்கள். அதுதான் the sign of seed. இவன் சொல்றான், சாப்பாடு சாப்பிட மாட்டேன் சார், நீங்க நான் வந்த காரியம் முடிக்க முடிக்க மாட்டேன். அவன் சொல்ல என்ன காரியம் பே சொல்லியான்றான். எய்தாப்ல இருக்கேன் பெரிய டூபானவன். கொஞ்ச நேரத்தில் பல விஷயங்கள் இப்போ பாருங்கள் நடக்குது. அப்பொழுது அவன், சரி நீங்க யார் என்னன்னு சொல்லுங்கன்னா சொல்றான். நான் வாசிமா, அடுத்த வாசிமா தொடர்ந்தேன். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், நான் ஆபிரகாமுடைய பிள்ளை அல்ல, நான் ஆபிரகாமின் இப்பதான் சொல்லுவ. தேவன் சிறந்தவர்களை ஆசீர்வதிக்கிறாரா, தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரா? சொத்து பிள்ளைகளுக்கு வருகிறதா, சொத்து சிறந்தவர்களுக்கு வருகிறதா? ஆசீர்வாதங்கள் சிறந்தவர்களுக்கு வருகிறதா, நல்லவர்களுக்கு வருகிறதா, அல்லது ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வருகிறதா? பிள்ளை என்கிற மனநிலையில் இருக்கிறவர்கள் வேறு குறுக்கு வழிகளிலோ அல்லது தவறான வழிகளிலோ தங்கள் தரத்திற்கு குறைந்த வேலைகளை செய்ய ஒரு நாளும் மாட்டார்கள். அதுதான் the sign of seed. தரத்துக்கு குறைந்த எதையுமே நான் என்னமா செய்ய மாட்டேன், செய்யமா. எனக்குன்னு ஒரு தரம் இருக்கியா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தன், 12 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ வந்து நம்ம இதில் ஒரு 300-400 பேர் வந்துகிட்டு இருப்பாங்க, இதில் லட்சுமி மகலில். அப்போ ராம்பே மோடி கேர், மோசடி கேர்னு ஒரு கேர் இருக்கு, மோடி கேர்னு ஒரு கேர் இருக்கு. அவன் வந்து, சார் நீங்கள் ஊன் மட்டும் சொல்லுங்கள், அப்படியே உங்களுக்கு இல்லை டக்கு 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 டக்குன்னு ஹையராக இருக்கு இது ரெடி பண்ணி பண்ணிடுறேன், நீங்கள் யார்கிட்டையும் பேச வேணாம், நான் உங்களை வச்சு பேசுகிறேன், உங்கள் நாமத்தை நான் வீணில் பயன்படுத்திக்கிறேன்ற மாதிரி நான் பேசிக்கிறேன், எல்லாத்தையும் ரெடி பண்ண. மாதம் 1.5 லட்சம் உங்களுக்கு வரும். நான் சொன்னேன், தேவன் இந்த ஜனங்களை நான் சம்பாதிக்கிற கொடுக்கல, அதை விட காணிக்கையில் வருகிற 2000 ரூபா மேலானது, அதுக்காக தேவன் கொடுக்கல. தயவுசெய்து அதை என்ன செஞ்சிடாத, நீ நான் அந்த விஷயத்துக்கு வரலன்ட்டேன். ஒரு கொஞ்சம் நேரம் பேசினேன், அதோடு எனக்கு அவனுக்கு என்ன ஆகி போச்சு, கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு போயிடுச்சு. ஏன் சார், 1 லட்சம் பெரிய காசு இல்லையா? இல்லை 1 லட்சம் பெரிய காசு யார் இல்லைன்னது. ஆனால் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நமக்குன்னு ஒரு மேன்மை இருக்குது, நம்ம யார், தேவனுடைய வித்து. ஆமாம், அப்போ வித்து என்ன செய்யுது, ஒரு குவாலிட்டியாக தான் யோசிக்கும். தேவன் ஆசீர்வதிப்பார், இல்லை நான் சொல்ல, 1 லட்சம் ரூபான்ற பெரிய விஷயம், தேவன் வந்து என்றைக்கும் ஒரு நாள் கிடைச்சல பெரிய விஷயம். ஆனால் அந்த வித்து என்ன செய்வதில்லை, தரம் குறைந்த வேலைகளை பார்ப்பதில்லை, அது தனக்குரிய வேலை. இப்போ நான் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறப்ப நான் அதை சிறப்பாக செய்வேன், இல்லை நான் சொல்லலை. ஆனால் ஊழியக்காரனாக இருக்கும்போது நான் வந்து தேவனுடைய வித்தாக இருக்கிறபடினாலே உனக்கு சொல்ல வரேன், உங்களுக்கு இந்த வித்து என்பது உயர்ந்தரக மனநிலையை உங்களுக்கு தருகிறது. அதனால் என்ன ஆகி போயிருதுன்னா, இந்த தேவையில்லாத இந்த ஊடு வேலை, அண்டர் கிரவுண்ட் வேலையெல்லாம் பார்க்காது. அதை நான் சொல்ல வரேன், பார்க்காது. ஏனென்றால் அதில் பிரயோஜனம் வந்தாலும் அது அற்ப பிரயோஜனம். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த கோயிலில் கூழ் ஊற்றுறாயே, மதியம் 12 மணிக்கு, நாளைக்கு 12 மணிக்கு எத்தனை பேர் கூழ் குடிக்க வரீங்க அப்படின்னு கூப்பிட்டா, அது பாவம் நான் சொல்லலை, நீங்கள் வருவீங்களா? ஏன் ஃப்ரீயாக தானே கூழ் குடிக்கிறேன், குடிச்சிட்டு போக வேண்டியண்ணே, மதிய சாப்பாடு மிச்சம் மிச்சம். அதை விட இந்த ரைட் சைடில் இந்த பக்கம் கல்யாணம் மாதிரி சாப்பாடு போகிறோம், இலவச சாப்பாடு சாப்பிட்டு போங்க. தப்புன்னு நீங்கள் சொல்லலை, புரியுதா உங்களுக்கு? வி ஹாவ் சம் என்னது, அது வாட்ஸ் தட், நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நான் இந்த மாதிரி விஷயத்த சொல்லலை, அது ஏழைகளுக்கு மேன்மையான ஒரு விஷயம் இல்லை. நான் சொல்ல நான் சொல்ல வர்றது, இந்த உட்காந்து திட்டமிடுவது, எதிர்மறையான காரியங்களை பேசுவது, அப்படியா அப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டாங்களா, அந்த ஹேண்ட்பேக்கை பற்றியா, அந்த சேலையை பற்றியா, இந்த மாதிரி வேலைகள்லாம் நமக்கு என்ன செய்யாது, வராது. ஏனென்றால் நம்ம ஒரு பெரிய பணக்காரனோட பிள்ளைங்க, நம்ம கையை தட்டு கொண்டவர்கள் அந்த இடத்துக்கு, அந்த இடத்துல இருக்காங்க. வித்தில் வந்து குணமும் இருக்குது, வித்தில் கேரக்டர் இருக்குது. இப்போ இந்த ஊழியக்காரன் பாருங்க, நல்லா கவனி, தேவன் சிறந்தவர்களை ஆசீர்வதிக்கிறார், தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நான் பிள்ளை என்பதால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே இருக்கிறேன், இருக்கிறேன். என்ன சார் ஒன்றையும் காணும், ஒன்றையும் காணோம்னா, ஆண்டனே வந்து உட்காந்துருக்காரு, வெனிஸ் பேர் உட்காந்துருக்காரு, ஸ்டீஃபன் அண்ணே உட்காந்துருக்காங்க, இயேசு நாமத்தை சொல்லி இவங்கெல்லாம் வந்து பல லட்சங்களுக்கு அதிபதிகள். ஆமின்னு சொல்லுங்கள் ஒருத்தர். ஆமாம், நாளை நாள் கோடிகளுக்கு அதிபதிகள். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நிறையா பேர் இருக்கீங்க, வீடுகள் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, வாசல்கள் இருக்குது, ஒன்றுமே தெரியாத மாதிரி பழைய சிலையை கட்டி வந்து உள்ளே வந்து உட்காந்துருக்கீங்க. இயேசு நாமத்தில் அந்த எல்லாம் வெளியேறட்டும், நம்ம ஆசீர்வதிக்கப்படும். இப்போ நீங்கள் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து நிற்கும்போது தனியால் தான் வந்து நிற்கிறீங்க,
ஒரு கோடி ரூபாய் வீடு அப்படி தூக்கி தலையில வச்சுட்டா கொண்டு வரீங்க அப்படித்தான். நான் தனியா தான் வந்திருக்கிறேன், ஆனா பின்னாடி ஏகப்பட்ட சொத்து இருக்கியா, கையில எல்லாத்தையும் கையில எடுத்துக்கிட்டு வர முடியும், எல்லாம் இருக்கு, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஆமா, பேங்க்ல ரூபா இருக்கும் பணக்காரர்களுக்கு, வந்து பேங்க் இல்லாமல் ரூபா இருக்கும், வந்து கோல்டு பிஸ்கட் இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும், நிலம் இருக்கும், தோட்டம் இருக்கும், துறவு இருக்கும். ஆனா போகும்போது தனியா தான் போவோம், எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அப்படித்தான் ஆவியில எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது. தேவை வரும்போது நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிற மேசு நாமத்தை பயன்படுத்துகிற மேசு நாமத்தினாலே. ஆமே. என் அன்புக்குரியவர்களே, தேவன் சந்தர்களை ஆசீர்வதிக்கவில்லை, மறுபடியும் சொல்றேன், நல்லவர்களை தேடி வரவில்லை, பிள்ளைகளை தேடி வந்தார்.